ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் MAWS 2024 வந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஆர்ச்சஸ் டாபிக் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் சப்ஜெக்ட். ஸோ கொஷின் ரீட் அவுட் பண்ணுற பாருங்கள். ஃபார் த 3 ஆர்ச்சஸ் ஷோன் பிலோ, வாட் இஸ் த ரிசல்டன்ட் ரியாக்ஷன் அட் சப்போர்ட் பி? சப்போர்ட் பி கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வர்டிக்கல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும், சப்போர்ட் பி கிட்ட ஹரிசான்டல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ சப்போர்ட் பி கிட்ட ரெண்டு ரியாக்ஷன்ஸையும் கண்டுபிடிச்ச பிறகு ரிசல்டன்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஆர்ச் வந்து பேரபோலிக் ஃபார்மேட்டில் இருக்குது, அண்ட் சப்போர்ட் ஏ அண்ட் சப்போர்ட் பி பார்த்திங்கன்னா ஈக்குவல் லெவலில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லெவலில் இல்லை, சரிங்களா? டிஃப்ரெண்ட் லெவல் இருக்குது. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 2 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஹரிசான்டல் த்ரஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இஃப் பாயிண்ட் லோடு கொடுத்துருந்தா, யூடிஎல்னா தனி ஃபார்முலா வரும், பாயிண்ட் லோடுக்கு என்ன ஃபார்முலா, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது 1 by 1 பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதுதான் டயக்ராம். கொஸ்டின் என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஸோ டயக்ராமை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கு அடுத்து பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இது சப்போர்ட் ஏ அண்ட் சப்போர்ட் பி, சப்போர்ட் சாரி ஹிஞ்ச், பாயிண்ட் சி, சரிங்களா? ஸோ ஹிஞ்சு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூன்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ கேட்கக்கூடியது என்னென்னா, பாயிண்ட் பி கிட்ட ரிசல்டன்ட் ரியாக்ஷனை கேட்குறாங்க. ரிசல்டண்ட்டை கால்குலேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஹெச்பி தெரியணும், அதுக்கடுத்தது விபி தெரியணும். ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சதுன்னா, ஸோ நம்மளால் ரிசல்டன்ட் ரியாக்ஷனை கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா, பை யூஸிங் திஸ் ஃபார்முலா, தட் இஸ் ரூட் ஓவர் விபி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்பி ஸ்கொயர் யூஸ் பண்ணிங்கன்னா கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி விபினா என்ன, ஹெச்பினா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஹெச்பி ஹரிசான்டல் த்ரஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து டபிள்யூ இன்ட்டு எல், எல்ன்றது இங்கே டோட்டல் ஸ்பேன் எடுத்துக்கணும். ஸோ டோட்டல் ஸ்பேன் எவ்வளோ, 4 + 4, தட் இஸ் 8 மீட்டர் இஸ் தி டோட்டல் ஸ்பேன். நெக்ஸ்ட் டபிள்யூன்றது பாயிண்ட் லோட் ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோட் கொடுத்துருக்காங்களே 20 kN, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். H1 H2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் டைரெக்டாக H1 கொடுக்கல. ஸோ H1ன்றது 6 மீட்டர்லேருந்து 2 மீட்டரையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் H1, கிளியருங்களா? H2 வந்து டைரெக்டாக 6 மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபார்முலாவில் வி கேன் ஏபிள் டு கால்குலேட் ஹெச்பி வேல்யூ. நெக்ஸ்ட் ஹெச்பி எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போனா ரிமைனிங் என்னது, விபி தான். ஸோ விபியை கால்குலேட் பண்ணோன்னா ப்ரொசீஜர் என்னன்னா, டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏக்கு மூமெண்ட் எடுக்கிறோம், தட் இஸ் அல்ஜிபிக் சம்மேஷன் மூமெண்ட் அபவுட் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விபி இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஸோ தட் இஸ் 4 + 4, 8 மீட்டர் முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸை பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வாங்க, ஹெச்பி இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2 மீட்டர். ஸோ தட் இஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் வருது, மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 20 kN இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4 மீட்டர், கிளியருங்களா? அது என்ன டைரக்ஷனு, கிளாக் வைஸ் மைனஸ். ஸோ இதெல்லாமே சால்வ் பண்ணிங்கன்னா விபி தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு ஹெச்பியும் தெரியும், விபியும் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து ரிசல்டன்ட் ரியாக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 14.48 வரும். ஸோ செக் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 14.42 கொடுத்துருக்காங்க, நமக்கு 14.48 வருது, தட்ஸ் ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.